परिपीत धूमवर्ति उपस्पृश्य गृहीत तांबूल तस्मा प्रमृष्ट मणिकुट्टिम प्रदेशादुत्थाया नातिदूरवर्तिन्या ससंभ्रम प्रधावितया प्रतिहार्या प्रसारितं बाहुं अवलंब्य अनवरत वेत्रलता ग्रहण प्रसंगात् अति जरठ किसलय अनुकारी करतलं करेण अभ्यंतर அவர் வந்து அந்த ராஜாவானவர் தனக்கு சமானமாக இருக்கிற அந்த ராஜகுமாரர்களோட போஜனத்தை பண்ணார் அப்படின்றதோட நிறுத்தினோம். அந்த ஆஹாரம் அபிமத ரசாஸ்வாத ஜாத பிரீத்திஹி அவனிப்பகா நிர்வர்த்தையா மாச அதோடு நிறுத்தினோம். இதில் வந்து என்ன அப்படின்னா இதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து புக்துவா ஸ்தான ஆஸ்தான மண்டபம் அயாசீத் அதோட இந்த பேராகிராஃப் முடியறது. அதாவது இதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த புக்துவா அப்படின்னா சாப்பிட்டப்புறம், ஸோ இதில் புக்துவாங்கிறத முடிச்சுக்கிறார், சாப்பிட்டப்புறம் இந்த மேல் குறிப்பிட்ட காரியங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டப்புறம் இதெல்லாம் பண்ணியிருக்கார், சரியா? ஸோ புக்துவா ஆஸ்தான மண்டபம் அயாசீத், சாப்பிட்ட பிறகு ஆஸ்தான மண்டபத்தை அகமத்து அடைந்தார் ராஜா. இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு வந்து படித்தது பரிபீத தூமவர்த்தி உபஸ்பிருஷ்யஜ, அதாவது அவர் வந்து பரிபீத தூமவர்த்திஹி அப்படிங்கிறது அந்த இது என்ன சொல்லுவா அந்த ஹுக்காலாம் சொல்லுவாள், அந்த ஹுக்கா அந்த மாதிரி ஏதோ பரி அந்த மாதிரி ஒரு தூமவர்த்தி ஏதோ ஒன்று குடிக்கிறார் அவர். அதை வந்து அந்த பரிபீதா தூமவர்த்திஹி ஏன சக ராஜாவுக்கு போகிறது அப்படி இருக்கிற தூமவர்த்திஹி அதை குடித்த அவர் அதுக்கப்புறம் உபஸ்பிருஷ்யச்ச அதுக்கப்புறம் ஆஜம்ய அப்படின் இருக்கு. உபஸ்பிருஷ்யங்கிறது அதை குடித்ததுக்கப்புறம் கையை அலம்பிக்கிறார், அது என்னதாக இருந்தாலும் கையிலேருந்து அதை கையை பிடிச்சி தான் அதை வாயில் ஊதுறார், ஸோ ஒரு ஒரு எச்சில் இருக்குமோனோ, ஸோ அதனால் ஆச்சமனம் பண்ணிண்டு கையை அலமிண்டு ச கிரகீத தாம்பூலக தஸ்மாத்து கிரகீத தாம்பூலக எடுத்துக்கொள்ளப்பட்ட தாம்பூலம் யாராலோ அவர், ஸோ கிரகீத தாம்பூலக ராஜா தஸ்மாத்து அதாவது அங்கே பூர் முன்னாடி சொல்லியிருக்கிற இடத்துலேருந்து பிரமிருஷ்ட மணிக்குட்டிம பிரதேசாத்து அவர் எங்கே உட்காந்துட்டுருந்தாரோ அந்த பிரமிருஷ்ட மணிக்குட்டிம பிரதேசாத்து அந்த பிரமிருஷ்டம் அப்படிங்கிறது நல்லா பரிசோதித்தம் நல்லா வந்து ஜலத்தால் அலம்பிவிடப்பட்ட மட்டி மணிக்குட்டிமம் ஒரு ரத்னமயத்தினால ரத்னமயமாக இருக்கிற ஒரு ஸ்தலம் எஸ்மின்னு அந்த பிரதேசாத்து அதிலிருந்து உத்தாய எழுந்து அந்த ராஜாவானவர் ந அதிதூரவர்த்தின்யா பிரதிஹாரியா அது வந்து பிரதிஹாரிக்கு போகிறது ந அதிதூரவர்த்தின்யா ரொம்ப தள்ளி இல்லாதவளான அந்த பிரதிஹாரினால் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற அவளால் சசம்பிரம பிரதாவிதையா பிரதிஹாரியா அவள் வந்து ந அதிதூரவர்த்தின்யா ரொம்ப தூரத்தில் அவள் இல்லாத பொழுதிலும் பக்கத்தில்னா ரொம்ப பக்கத்துலேயும் இல்லை ஒரு மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருந்த பொழுதிலும் ராஜா கூப்பிடுறார் அப்படிங்கிற காரணத்தினால சசம்பிரம பிரதாவிதையா பிரதிஹாரியா ஒரு பரபரப்போடு பிரதாவிதையா ஓடிக்கொண்டு ஓடி வருகின்ற அந்த பிரதிஹாரியினால் பிரசாரிதம் பாகும் கொடுக்கப்பட்ட பாகு பாகுங்கிறது அவளோட கை அதை அவலம்பிய பிடித்து கொண்டு அந்த கையானது எப்படி இருக்குது அப்படின்னா அனவரத வேத்ரலதா கிரகண பிரசங்காத்து அதிஜரட கிசலய அனுகாரி கரதலம் ஸோ வந்து என்ன அப்படின்னா அனவரதம் இடைவிடாமல் எதை வச்சுட்டுருக்கா அந்த பிரதிஹாரி அந்த வேத்ரலதா அந்த பெரும்பாலான ஒரு ஸ்டிக்கு அந்த கட்டை மாதிரி ஒன்று எப்பவுமே அவள் கையில் வச்சுட்டுருப்போம் இல்லையா ஸோ அனவரத்தம் எப்பொழுதும் எந்த வேத்ரலதாயாக அந்த வேத்ரலதாவினுடைய கிரகணம் அந்த அதை பிடிச்சுட்டுருக்கா அந்த காரணத்தினால் அந்த கிரகணையன அந்த வேத்ரலதா கிரகணசிய பிரசங்காத்து அதை பிடித்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால்
அந்த அந்த அதன் அந்த காரணத்தின்லாம் பொருட்டு ஆதி ஜரட கிசலய அனுகாரி கரதலம். ஸோ அவளுடைய கையானது எப்படி அப்படின்னா, அதி ஜரட்டம், ஜரட்டம்னா ரொம்ப கடினம், அப்படி இருக்கின்ற ஒரு கிசலய, ரொம்ப ஒரு அதி கடினம், பகு கட்டோரம், அப்படி இருக்கிற ஒரு கிசலயம், ஒரு பல்லவம், அதை அனுகரோதி அவளுடைய கரதலம், அந்த கரேன, அப்படிப்பட்ட கையினால் அபியந்தர சஞ்சார சமுச்சிதேன பரிஜனேன அனுகம்யமான ராஜா என்ன பண்ணார், புக்த்வா ஆஸ்தான மண்டபம் அயாசீத். ஸோ அபியந்தர சஞ்சார சமுச்சிதேன, ஸோ இப்போ அவர் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு இடத்துல உட்காண்ட்ருக்கார், உட்காண்டு உக்கா பிடிக்கிறார், உக்கா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கையலம்பிக்கிறார், அதுக்கப்புறம் தாம்பூலத்தை வாங்கிக்கிறார், அப்புறம் அந்த இடம் வந்து க்ளீனாக இருக்கிற அந்த இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கின்ற அந்த பிரதிகாரியை கூப்பிட்டுட்டு அவளை நீட்டப்பட்ட கையை பிடித்து கொண்டு அவள் கையானது எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். அந்த கையானது எப்பொழுதும் அந்த வேத்திரலத்தையை பிடித்து கொண்டு இருக்கிற காரணத்தினால் மிகவும் ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்கிற ஒரு கை, அப்படி இருக்கின்ற கரேன அந்த கரத்தினால் அபியந்தர சஞ்சார சமுச்சிதேன பரிஜனேன அனுகம்யமான அபியந்தரம், அபியந்தர சஞ்சாரம் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள, அதாவது பேலஸில் சிலதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாக இருக்கும். ஸோ அந்த அபியந்தர சஞ்சார சமுச்சிதேன உள்ளுக்குள்ளே அபியந்தரம் பிராசாதத்துக்கு உள்ள அந்த அந்த தஸ்மின் அந்த பிராசாதத்தினுடைய மத்தியபாகே யஹ சஞ்சாரக, யஹ சஞ்சாரகங்கிறது எந்த ஒரு சஞ்சரணம்னா அங்கே யோக்கியம் யார், சமுச்சிதேன பரிஜனேன, அந்த எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பேலஸில் என்ட்ரி கிடையாதுனும், தெர் சில பிளேசஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் ஃபார் ஃபியூ. ஸோ அப்படி இருக்கிற பரிசனேன அனுகம்யமான ராஜா, புரியறதா? ஸோ அபியந்தர சஞ்சார சமுச்சிதேன பரிஜனேன அனுகம்யமான, அபியந்தர அப்படின்னா உள்ளுக்குள்ளே, இன்னர் பார்ட் ஆஃப் த பேலஸ், சஞ்சாரம் அப்படின்னா அங்கே சஞ்சாரம் சஞ்சரணம், அதுக்கு சமுச்சிதேன அங்கே யோக்கியமாக இருக்கிற, யோக்கியமாக இருக்கிறேன்னா அங்கே யார் யாரெல்லாம் அலௌடோ அப்படிப்பட்ட பரிசனேன, அப்படிப்பட்ட சேவக ஜனங்களினால் அனுகம்யமான தொடரப்பட்ட இந்த ராஜாவானவர் புக்த்வா ஆஸ்தான மண்டபம் அயாசி. அடுத்து வரப்போற அந்த துதியா விபக்தியில வரப்போற எல்லாமே வந்து இந்த ஆஸ்தான மண்டபத்தினுடைய அட்ஜெக்டிவ் விசேஷணங்கள், சரியா? ஸோ வந்து என்ன அப்படின்னா, தவலாம்சுக பரிகத பர்யந்ததயா ஸ்பட்டிக மணிமய பித்தி பத்தம் இவ உபலக்ஷியமானம். ஸோ வந்து அங்கே என்ன அப்படின்னா, இப்போ அந்த அபியந்தர பிரதேசத்துக்கு உள்ளே போயாச்சு, அங்கே தவலம் அப்படின்னா வெள்ளை, அம்சுகம் அப்படின்னா ஒரு சில்க் துணி, அதனுடைய பரிகத பர்யந்ததயா அவைகள் அந்த அம்சுகேன பரிகதக பரிவேஷ்டிதக அலங்காரம் செய்யப்பட்ட பர்யந்தக அதனுடைய அந்த அந்த மண்டபத்தினுடைய அந்த கார்னர் எல்லாமே என்ன அப்படின்னா வெள்ளை கலர் சில்க் துணியால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே வந்து இது வந்து இது மாதிரி சொல்லலை, கரெக்டன்ஸ்ன்னு போடலை, பட் நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும். அந்த அந்த பேலஸோட அந்த அங்கங்கே இந்த மாதிரி வெள்ளை சில்க் துணியானது தொங்க விடப்பட்டது. பரிகதம் அப்படின்னா அவைகளால் பரிவேஷ்டிதம் சுத்தப்பட்ட ஆர் அலங்காரம் செய்யப்பட்ட பர்யந்ததயா அதனுடைய ஒரு பிராந்த பாகம் எஸ்ய சஹ ததாவிதக அது அதனால் என்ன எப்படி தெரியறது அது அப்படின்னா ஸ்பட்டிக மணிமய பித்தி பத்தம் ஈவ உபலக்ஷியமானம். உபலக்ஷியமானம்னா அவலோக்கியமானம், அது அவைகள் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பட்டிக மணிமயமான, ஏன்னா ஸ்பட்டிகமும் வெள்ளை கலரும், ஸோ அதுவும் வந்து பளபளன்னு காட்சி அளிக்கும். சில்க் துணி வெள்ளை கலர் சில்க் துணியும் நல்லா வந்து பளபளன்னு காட்சி கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஸ்பட்டிக மணிமய பித்தி, பித்தின செவரு, அந்த பித்தி பத்தம், அந்த பித்தியில் நிர்மித்தம் இவ, ஏதோ ஒரு ஸ்பட்டிகமணிமயமாக அந்த செவரு பூரா ஸ்பட்டிகத்தை ஒட்டியிருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறது. அங்கங்கேயும் தொங்க விடப்பட்ட அந்த வெள்ளை கலர் சில்க் துணி, சில்க் கரெக்டனுங்கிறது எப்படி தெரியறது நமக்கு அப்படின்னா ஸ்பட்டிக கற்கள் வந்து அங்கங்கேயும் செவுத்தில் பதிக்கப்பட்ட மாதிரி காட்சி அளிக்கின்றன. அப்படிப்பட்ட ஆஸ்தான மண்டபம் புக்த்வா
ராஜா அகமத். சரியா? அடுத்தது படி. அதி சுரபினா மிருகனாகி பரிமளேன ஆமோதினா சந்தனவாரினா சித்த சிசிர மணிபூமி. அதிசுரபினா, மிகவும் ஒரு வாசனையோடு, வாசனையினால், அந்த வாசனங்கிறது எப்படி மிருகநாபி பரிமலேன ஆமோதினா. ஸோ மிருகநாபி அந்த மிருகத்தினுடைய அந்த கஸ்தூரி கந்தம் தானே, கஸ்தூரி மிருகத்தோட நாபி பிரதேசத்துலேருந்து தானே அந்த கஸ்தூரி கம் எடுக்கிறா. ஸோ அந்த கஸ்தூரி கந்தத்தினால் ஆமோதினா அப்படின்னா மிகவும் சுகந்தத்தோடு இருக்கின்றவைகளான அந்த சந்தனவாரினா, அந்த சந்தன ஜலத்தினால் சித்தக சிசிர மணி பூமி. ஸோ வந்து என்ன அப்படின்னா நல்ல அந்த சந்தனத்தின் சந்தன ஜலத்தினால் சித்த சிசிர மணி பூமி. சித்தா அதையேவ சிசிரா, அவைகள் சித்தானா ஸ்ப்ரிங்கிள் மாதிரி தெளிக்கப்பட்டது. அங்கே என்ன தெளிக்கப்பட்டது அப்படின்னா வெறும் ஜலம் இல்லை, சந்தனத்தினால் சந்தன ஜலம், சாண்டல்வுட் வாட்டர். அதனால் சித்தம் அதனால் தெளிக்கப்பட்ட அதையேவ சிசிரா, அதனாலேயே அவைகள் குளுமையாக இருக்கின்ற ஒரு மணி பூமி. சரியா? சாதாரணமாக ப்ராபப்ளி அங்கே வந்து குளுமையாக இருக்கிற பல கற்கள் போட்டிருக்கலாம். உங்களுக்கு வந்து ஸ்வபாவத்தோ நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பளிங்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்வபாவத்தோ ரொம்ப குளிர்ச்சி தான் காலுக்கு. ஸோ குளிர்ச்சியாக இருக்கிற மணியும் இருக்கலாம் பூமியில். சாதாரண மணி, ஐ மீன் சாதாரண மணினா குளிர்ச்சி இல்லாத மணியாக இருந்த பொழுதிலும் இந்த சந்தனத்தினுடைய ஜலத்தினால் தெளிக்கப்பட்ட காரணத்தினால் அங்கு சிசிரம் நல்ல அங்கே வந்து சில்லுன்னு ஆக்கப்பட்ட மணிபூமி, அந்த மணிபூமியை உடைய அந்த ஆஸ்தான மண்டபம் அயாசித். சரியா இருக்கா? அடுத்தது அவிரல விப்ரகீரணேன விமல மணிக்குட்டிம ககனதல தாராகணேன இவ குசும உபஹாரேன நிரந்தர நிச்சிதம். ஸோ அவிரல விப்ரகீர்ணேன, விப்ரகீர்ணம் அப்படின்னாலே விஸ்திருத்தம்னு அர்த்தம். அவிரலம் அப்படின்னா அப்படியே சாந்திரம்னு போட்டிருக்கார், அப்படியே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிண்டு அப்படி இருக்கிற விமல மணி குட்டிமம். அங்கே வந்து விமலமான, ரொம்ப விமல மணினாம் குட்டிமம், ஒரு ரத்தன நிபத்த பூமி இருக்குது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ககனதல தாராகணேன இவ குசும உபஹாரேன நிரந்தர நிஜிதம். அதாவது இங்கே என்ன அப்படின்னா அந்த நிர்மல குட்டிமம்ங்கிறது ஆகாசம் போல், ஆகாசத்தில் எப்படி வந்து நட்சத்திரங்கள் இருக்குமோ அதே மாதிரி இந்த ஃப்ளோரில், இந்த பூமியில், அந்த ரத்தனம் பதித்த பூமியில் புஷ்பங்கள் இருக்கின்றன. சரியா? அதனால் நிரந்தர நிச்சிதம், நிச்சிதம்னா வியாப்தம். ஸோ அவிரல விப்ரகீரணேன, அவிரலம்னா சாந்திரம் நல்லா ஒட்டின் இருக்கிற, விப்ரகீரணம் அப்படின்னா விஸ்திருத்தமாக இருக்கிற, விமல மணி குட்டிம, குட்டிம விமலம்னா ரொம்ப பியோர், அந்த மணிகளினுடைய ஒரு குட்டிமம், அந்த ரத்தனத்தினால் பதிக்கப்பட்ட பூமி, அது வந்து எது போல இருக்குது அப்படின்னா ககனதல தாரா கணேன இவ. ககனம் ஆகாசத்தில், ககனதலம் ஆகாசத்தில் தாராணாம் கணா, அந்த இதனுடைய நட்சத்திரங்களினுடைய சமூகேன இவ, அதை போல குசும உபகாரேன நிரந்தர நிச்சிதம். அந்த குசும உபகாரங்கள் அங்கே புஷ்பத்தினுடைய சமூகத்தினால் நிரந்தரம் அப்படின்னா இடைவிடாமல் வியாப்தம், நிச்சிதம் அப்படின்னா வியாப்தம், எல்லா இடத்துலையும் அப்படியே வந்து அது வந்து பரப்பப்பட்டிருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து நிர்மல குட்டிமம்ங்கிறது அந்த ககனதலத்தோட கம்பேர் பண்ணுறார். அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை, இங்கே இருக்கிற ப்ராபப்ளி அங்கே கீழே போடப்பட்ட அந்த 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 குசுமங்கள் வந்து எல்லாமே வந்து வெள்ளை கலரில் இருக்கு போல இருக்குது, வெள்ளை கலர் பூக்களாக இருக்கலாம், அப்போ தான் நட்சத்திரத்தோட கம்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஆஸ்தான மண்டபம் அயாசித். சரியா? இங்கே வந்து அலங்காரம் வந்து உபமா அலங்காரம் உங்களுக்கு. அடுத்தது மேல உத்கீர்ண சாலபஞ்சிகா நிவாயேன சந்நிகித கிரகதேவதேன இவ கந்தசலில க்ஷாலிகேன கலதௌதமயேன ஸ்தம்ப சஞ்சயேன விராஜமான. மேலும் என்ன இப்போ அடுத்தது வந்து திருத்தியா விபக்தியில் வர்றது எல்லாமே இந்த ஸ்தம்ப சஞ்சயேனங்கிறதுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. அந்த அப்படிப்பட்ட தூண்களின் கூட்டம், கூட்டத்தினால் கூட்டத்தோடு இருக்கின்ற அந்த விராஜமானம்
அந்த விராஜமானம்ங்கிறது திருப்பி ஆஸ்தான மண்டபத்துக்கு போகும் அப்ஜெக்டிவாக. ஸோ உத்கீர்ண ஷாலபஞ்சிகா நிவகேன, ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ். உத்கீர்ண அப்படின்னா நன்றாக செதுக்கப்பட்ட, ஷாலபஞ்சிகானா நீங்கள் பொம்மைகள் இல்லைனா ஸ்கல்ப்சர்னு வச்சுக்கலாம். அந்த அதுக்கு என்ன நிவாகம், அதுக்கு அதனுடைய ஒரு சமூகம் அப்படின்னா எக்கச்சக்க அங்கங்கேயும் நிறைய பொம்மைகள் வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஸ்தம்ப சஞ்சயேன, அந்த ஸ்தம்பங்களின் கூட்டம், அந்த ஸ்தம்பத்தில் நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து செதுக்கப்பட்டிருப்பா. ஸோ உத்கீர்ண ஷாலபஞ்சிகா நிவகேன, உத்கீர்ணகா ஷாலபஞ்சிகானாம் நிவகா, செதுக்கப்பட்ட அந்த பொம்மைகளினுடைய கூட்டம், எங்கள் கூட்டத்தினோடு இருக்கின்ற ஸ்தம்பம், ஸ்தம்ப சஞ்சயேன. அடுத்தது சந்நிஹித கிரக தேவதா தேவதேன இவ, அதாவது கிரக தேவதை அங்கே வாசம் பண்ணிட்டுருக்கா அது போல இருக்கிறதாம். அது அதாவது இந்த மாதிரி எக்கச்சக்க ஸ்கல்ச்சர்ஸ் அங்கே செதுக்கப்பட்ட காரணத்தினால் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா எப்படி பார்க்கறதுக்கு எப்படி தெரியறது அப்படின்னா, சந்நிஹித கிரக தேவதை தேவதேன இவ, அங்கே சந்நிஹிதம் சந்நிஹிதாக அப்படின்னா பக்கத்தில் இருக்கின்ற கிரக தேவதாக, எஸ்மின் தேன அது போல் இருக்குது. அந்த ஸ்தம்ப திருப்பியும் எல்லாமே அந்த ஸ்தம்ப சஞ்சயேனக்கு போகிறது. அதுக்கப்புறம் கந்த சலீல க்ஷாலிதேன, கந்த சலீலம் நல்ல வாசனை திரவிய போட்ட சலீலம் ஜலம், அதனால் க்ஷாலிதேன அலம்பப்பட்ட ஆர்த்து அதனால் ஸ்ப்ரிங்கிள் பண்ண போட்ட, சரியா? அதுக்கப்புறம் அப்படி இருக்கிற ஸ்தம்ப சஞ்சயேன, அதுக்கப்புறம் கல தௌதமயேன ஸ்வர்ணமயம், ஸ்வர்ணஸ்தம்பம் ஸ்வர்ணத்தினால் நிர்மிக்கப்பட்ட அந்த ஸ்தம்ப சஞ்சயேன, அந்த ஸ்தம்பானாம் ஒரு சமுதாய தேன, அவைகளோடு இருக்கின்ற விராஜமானம், அவைகளோடு அழகாக காணப்படுகின்றவைகளான அந்த ஆஸ்தான மண்டபம் அயாசித். சரியா இருக்கா? அடுத்தது அதி பகுல அகுரு தூப பரிமளம். அடுத்தது அதி அதி பகல அகுரு அகுரு தூப பரிமளம் அப்படின்னா அந்த அகர்பத்தி கொடுத்துறது. அதிபகல நிறைய பிரச்சுரமாக யஹ அகருஹு அப்படிங்கிறது உங்களுக்கு தூபங்கள் அந்த தூபத்தினுடைய ஒரு பரிமளம், சரியா? அந்த பரிமளத்தை வைத்து கொண்டிருக்கின்ற ஆஸ்தான மண்டபம், சரியா? அதுக்கு அடுத்தது படி அகில விகலித ஜல நிவக தவல ஜலதர சகல அனுகாரினா குசும ஆமோத வாசித. ஸோ இப்போ வர இந்த திருத்தியா விபக்தியில் வர்றது எல்லாமே ஷயனேன அப்படிங்கிறதுக்கு அப்ஜெக்டிவாக போகிறது, சரியா? அங்கே வந்து ஒரு ஒரு ஷயனத்துக்கு ஆர் இவர் உட்கார்றதுக்கு ஒரு இடம் போட்டிருக்கா, ஒரு பெட் இருக்குது, அந்த பெட்டானது எப்படி இருக்குங்கிறதுக்கு வர்ணனை. அந்த ஷயனேன சனாதீகிருத வேதிகம் ஆஸ்தான மண்டபம், புரியுறதா? அந்த சயனத்தினால் அந்த அந்த போட்டிருக்கிற அந்த சிம்மாசனம், ஒரு சிம்மாசனம் இல்லை ஒரு ஆசனம், அது வந்து சயனத்துக்கு உபயோகம் பண்ணுற ஒரு இது. அதோட அந்த சயனேன சனாதீகிருத்தம்னா அந்த சயனேன யுக்தம் அந்த வேதிகம் அந்த வேதிகா அப்படி இருக்கிற அந்த ஆஸ்தான மண்டபம் புக்த்வா ராஜா அயாசித். ஸோ வந்து இங்கே என்ன அந்த சயன எனக்கு அகில விகலித ஜல நிவக தவல ஜலதர சகல அனுகாரினா குசும ஆமோத வாசித பிரச்சத பட்டேன, அதாவது மேகத்தில் வந்து ஜலமே இல்லை, மேகத்தில் ஜலம் இல்லை அப்படின்னா ஜலத்தை வச்சுருக்கிற மேகம்தான் கருப்பாக காட்சி அளிக்கும் இல்லையா? ஜலம் இல்லாத காரணத்தினால் அந்த மேகங்கள் எப்படின்னா வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வெள்ளையாக இருக்கின்றவைகளும், அதுக்கப்புறம் அந்த அந்த குசும ஆமோத வாசித பிரச்சத பட்டேன, குசுமத்தினுடைய பூக்களினுடைய ஒரு வாசம், அந்த வாசத்தோடு இருக்கின்ற அந்த பட்டேன சயனேன, சரியா? ஸோ வந்து இங்கே என்ன அகிலம் அப்படின்னா சம்பூர்ணம், கம்ப்ளீட்டாக விகலிதம் வெளிக்கொண்டு வரப்பட்ட ஆர் விடப்பட்ட எது ஜல நிவகம், ஜல நிவகம் ஜலத்தை தாங்கி கொண்டிருக்கின்ற மேகம், அந்த அந்த எல்லா ஜலமும் அந்த வாரி சமூகமும் எதிலிருந்து வெளில வந்துடுத்தோ
வந்துட்ட காரணத்தினால் அந்த மேகம்ங்கிறது எப்படி தெரியறது அப்படின்னா, ஜல நிவக தவல ஜலதரக. ஜல நிவகம் அப்படின்னா அந்த வாரி சமூகம், அந்த வாரி சமூகாத்து அந்த வாரி சமூகம் எல்லாம் விகலிதம் வெள்ளம் வந்துடுத்து, அதனாலேயே தவலக வெள்ளையாக ஆர் உஜ்வலமாக இருக்கின்ற யக ஜலதரக மேகமானது அந்த ஜலதரஸ்ய சகலம் அதனுடைய துண்டு துண்டு துண்டா தெரியும் அந்த மேகம் அப்படி இருக்கின்ற அந்த சகல அனுகாரினா அந்த மேகத்தினுடைய வெள்ள ஜலத்தை வெளிவிட்ட மேகம் ஜலத்தை வெளிவிட்ட காரணத்தினால் வெள்ளையாக காட்சியளிக்கும் மேகம் அந்த மேகத்தினுடைய கண்டங்கள் சகலம் சகலம்னாலே கல்லுன்னு அர்த்தம் ஸோ வந்து அந்த மேகத்தினுடைய கண்டங்கள் ஒவ்வொரு பாகம் அவைகளை சகல அனுகாரினா அந்த கண்டங்களை அனுகரணம் செய்யும் மாதிரி இருக்கின்ற அந்த பட்டேன சயனேன சரியா அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கு குசும ஆமோத வாசித குசுமானாம் புஷ்பங்களினுடைய ஒரு ஆமோதம் ஆமோதம்னா சுகந்தம் பரிமளம் அந்த ஆமோதேன வாசித சுகந்தீகிருத்தா பிரச்சத பட்டக அப்படின்னா அங்கே போர்த்தி விடப்பட்ட அங்கே போடப்பட்ட அந்த பெட்ஷீட் மாதிரி ஏதோ ஒன்று அதுவும் வெள்ளையாக இருக்குது அது மேலும் வந்து குசுமத்தினுடைய வாசத்தினால் இன்னும் சுகந்தமாக இருக்கு சரியா ஆ தாதிருஷேன சயனேன அதுக்கு போகிறது என்ன சொல்றார் அப்படின்னா பட்ட உபதான அத்தியசித சிரோதாம்னா அவர் சிரோபாகேன பட்ட உபதா உபதானம் அப்படிங்கிறது தலையணம் தலையணி ஸோ வந்து அந்த பட்டம் பட்ட உபதான அத்தியாசித சிரோதாம்னா அப்படிங்கிறது அங்கே அங்கே போடப்பட்ட அந்த தலை வச்சுக்கிற இடம் பட்டஸ்ய அப்படிங்கிறது அந்த க்ஷௌம வசனஸ்ய எது உபதானம் எது வந்து ஒரு தலை வச்சுக்கிற தலையணியோ அந்த உபதானேன அந்த உபதானேன அத்தியாசித்தம் அப்படின்னா ஆஸ்ரிதம் சிரோதானம் அப்படிங்கிறது அந்த சிரோதாம்னா அப்படிங்கிறது சிரோபாகம் அப்படிங்கிறது அந்த தலை வச்சுக்கிற இடமும் அந்த தலையணியால் தலையணி வைக்கப்பட்ட இடமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற சயனேன சரியா அதுக்கப்புறம் மணிமய பிரதிபாதுகா பிரதிஷ்டித பாதேன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு கட்டில் மாதிரி இமேஜின் பண்ணிக்கணும் அந்த கட்டிலில் பெட்டு போட்டிருக்கா அந்த பெட்டில் ஒயிட் கலர் துணி போட்டிருக்கா அந்த வெள்ளை கலர் துணிக்கு தான் இந்த எல்லா டிஸ்கிரிப்ஷனும் தலையணிக்கு தான் பார்த்தோம் அதனுடைய அந்த நாலு கால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அதில் மணிமய பிரதிபாதுகா பிரதிஷ்டித பாதேன மணிமயம் மணிமயமாக இருக்கின்ற பிரதிஷ்டித பாதேன மணிமய அதாவது ரத்தனத்தினால் செதுக்கப்பட்ட அந்த பிரதிபாதுகாக அப்படின்னா ஒவ்வொரு காலும் அந்த நாலு கால் இருந்ததுன்னா அந்த உன்னுடைய ஒவ்வொரு காலிலையும் ரத்தனத்தினால் பதிக்கப்பட்ட பிரதிபாதுகாக தாசு பிரதிஷ்டிதாக அங்கு வைக்கப்பட்ட அந்த பாதேன அந்த அந்த பாதாகங்கிறது அந்த கட்டிலினுடைய பாதங்கள் எஸ் அப்படி இருக்கின்ற பாதேன சயனேன சனாதி கிருத வேதிகம் சரியா அதுக்கப்புறம் அடுத்தது பக்கத்தில் இருக்கின்ற பீட்டம்ங்கிறது ஸ்டூலு அந்த பக்கத்தில் இருக்கின்ற ரத்ன பாத பீட்டேன ரத்தனத்தினால் மணிமயமான ஒரு பாத ஆசனம் அதோடு இருக்கின்ற சயனேன அதுக்கப்புறம் மேலும் அது எப்படி இருக்குன்னா துஹினகிரி சிலாதல சதிருஷேன துஹினகிரேகே அந்த ஹிமாலய பர்வத்தினுடைய எது சிலாதலம் அங்கு சிலாதலம்ங்கிறது அங்கே இருக்கிற கற்கள் எல்லாமே வந்து என்ன ஸ்னோ கவர்டாக இருக்கும் ஹிமகிரி இல்லையாது துஹினகிரி ஸோ அந்த ஷிலா தல சதிருஷேன அந்த ஸ்னோ கவர்டு பீக்ஸ் ஸ்னோ கவர்டு ராக்ஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு சமானமாக இருக்கின்ற சயனேன சனாதீகிருத வேதிகாம் வேதிகம் அந்த அதனோடு சனாதீகிருத்தம்னா யுக்தம்னு அர்த்தம் அந்த சயனத்தை அப்படிப்பட்ட ஒரு சயனேன அந்த சையையா என்ன சனாதீகிருத வேதிகம் அதோடு இருக்கின்ற வேதிகா அந்த பரிஷ்கிருத பூமியானது
எந்த ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கின்றதோ அந்த ஆஸ்தான மண்டபத்தை ராஜா சூத்ரகா புக்துவா அயாசித் சாப்பிட்டுட்டு போனார். ஏன்னா அது வந்து சாப்பிட்டுட்டு போனாருங்கிறத நம்ம இப்போ சொல்லி முடிச்சோன்னு வச்சுக்கோ, சாப்பிட்டுட்டு ஹுக்கா பிடிக்க முடியாது, சாப்பிடாமல் ஹுக்கா பிடிக்க முடியாது, சாப்பிட்ட அப்புறம் தான் ஹுக்கா, சாப்பிட்ட அப்புறம் தான் தாம்பூலம் இல்லையா. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி புக்துவா இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் போனார். அந்த புக்துவாவை வந்து நம்ம முதலே எடுத்துக்கணும். ராஜா புக்துவா ஆஸ்தான மண்டபம் அயாசித், ராஜா சாப்பிட்டு விட்டு ஆஸ்தான மண்டபத்தை அடைந்தார். எப்படிப்பட்ட ராஜா, எப்படிப்பட்ட ஆஸ்தான மண்டபம். கிளியரா இருக்கா? சென்டென்ஸ் படி. அத்ரச तत्र च शयने निषण्णः क्षितितल उपविष्टया शनैः शनैः उत्सङ्गनिहित असिलतया खड्गवाहिन्या नवनलिनदलकोमलेन करसम्पुटेन संवाह्यमानचरणः तत्काल उचितदर्शनैः अवनिपतिभिः अमात्यैः मित्रैश्च सह तास्ताः कथाः कुर्वन् मुहूर्तम् इव आसाञ्चक्रे. सो वन्द् தத்ர ச மேலும் என்ன, அந்த அந்த தஸ்மின் சபாபவனே அதில் மேலும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தத்ர ச ஷயனே நிஷன்னக ராஜா, க்ஷிதி நிஷன்னக ராஜா. ஸோ அப்போ வந்து ஷயனத்தில், அந்த ஷயனேங்கிறது இங்கே பரியங்கே, படுக்கையில் நிஷன்னக ஆசீனக அந்த ராஜாவான படுக்கையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ராஜாவான சூத்ரகன் க்ஷிதிதல உபவிஷ்டையா, அந்த க்ஷிதிதல உபவிஷ்டையா பூமியில், க்ஷிதிதலே க்ஷிதிதலே உபவிஷ்டையா பூமியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவளான உத்சங்க நிகித அசிலதையா, உத்சங்கம் அப்படின்னா தன்னுடைய மடியில், நிகிதா அசிலதா அவளுடைய வைக்கப்பட்ட அவளுடைய அந்த ஸ்வாடு அந்த கத்தி, யயா சா அப்படிப்பட்ட அந்த கட்கவாகின்யா கட்கத்தை தாங்கி கொண்டு போகின்ற அவளால், மேலும் என்ன, நவநளின தல கோமலேன கரசம்புட்டேன, ரொம்ப புதுசாக இப்பொழுதுதான் பூத்த அந்த நவநளினம், புது ரொம்ப சாஃப்டாக இருக்கின்ற அந்த நவம், இப்போ தான் பூத்த அந்த நளினம் கமலம், அதனுடைய யானி தளானி அதனுடைய பத்திரங்கள் அதனுடைய அந்த அந்த இதழ்கள் அதுக்கு எப்படி வந்து ஒரு கோமலதா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குமோ அது இவ அந்த நவநளின தல கோமலேன கரசம்புட்டேன. ஸோ அவள் கரசம்புட்டேனுக்கு இது அட்ஜெக்டிவ். இப்பொழுதுதான் பூத்த அந்த தாமரைக்கு வந்து என்ன ஒரு மிருதுதா இருக்குமோ, என்ன ஒரு கோமலதா இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கின்ற, ரொம்ப மிருதுவாக இருக்கின்ற கரசம்புட்டேன அவளுடைய கைகள், கைகளினால் என்ன அப்படின்னா, என்ன கரசம்பூட்டம் அப்படின்னா, அவள் ரெண்டு அவளுடைய ரெண்டு கையினால் சம்வாக்கியமான சரணக தற்கால சம்வாக்கியமான சரணக அமுக்கப்பட்ட சரணத்தோடு இருக்கின்ற அந்த ராஜா, சரியா பிடிச்சி விடுறா அவள் வந்து அவருடைய ரெண்டு காலையும், சரியா. ஸோ தத்ரச தஸ்மின் சமயே ஷயனே நிஷன்னக படுக்கையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ராஜாவானவர் எப்படி இருக்கார் அந்த ராஜா, சம்வாக்கியமான சரணக பிடிக்கப்பட்ட அதாவது பிடித்து விடப்பட்ட காலோடு இருக்கின்ற அந்த ராஜாவானவர் அப்படி போகிறது. மேலும் இந்த பிடிச்சு விடுறாளே அவளுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, க்ஷிதிதல உபவிஷ்டையா பூமியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்றவளாகவும், ஷனைஹி ஷனைஹி உத்சங்க நிகித அசிலத்தையா மொள்ள மொள்ளமாக தன் மடிமேல் வைக்கப்பட்ட அந்த கத்தியோடு இருப்பவளும், கட்கவாகின்யா கட்கத்தை வைத்து கொண்டு இருக்கின்ற அவளால், அவள் மேலும் அவளோட அவளால் கரசம்பூட்டேன நவநளின தல கோமலேன கரசம்பூட்டேன, ரொம்பவும் மிருதுவாக இருக்கின்ற ரெண்டு கரங்களினால் சம்வாக்கியமான சரணக ராஜா, சரியா பிடித்து விடப்பட்ட காலோடு இருக்கின்ற ராஜா என்ன பண்ணார், தற்கால உச்சித தர்ஷனைகி அவனி பதிபிகி, அதாவது அந்த ராஜாவுக்கு இந்த காலத்தில், ஸோ ராஜாவுக்கு வந்து இந்தந்த காலத்தில் இவா தான் பார்க்கலான்னு ஒரு டைமிங் இருக்கு இல்லையா. ஸோ அப்படி இருக்கின்ற தற்கால உச்சித தர்ஷனைகி, தற்காலே அந்த தஸ்மின் சமயே உச்சிதம் தர்ஷனம் ஏஷாம் தே தைஹி, அந்த டைமில் யாருக்கு யாரெல்லாம் ஹூ ஆர் ஆல் அலவுட் டு மீட் த ராஜா
அப்படி இருக்கின்ற அவனிபதிபிகி அப்படி இருக்கின்ற ராஜாக்களோடு கூட மேலும் அமாத்தியைகி மந்திரிகளாலும் மித்ரைகி ச ஃப்ரெண்ட்ஸோடு கூடவும் சக தாஹதாக கதாக குருவன்னு அந்தந்த கதைகளை பேசிக்கொண்டு முகூர்த்தமிவ ஆசாம் சக்கரே ஆசாம் சக்கரே அவர் வந்து ஒரு ஒரு க்ஷணம் அந்த அந்த வார்த்தாலாபத்தை பண்ணி கொண்டு ஒரு ஒரு க்ஷணம் வீரராஜ அங்கு இருந்தார். சரியா? அதுக்கப்புறம் அங்கு வீரராஜா இருந்தார், வீற்றிருந்தார். ஆமா, லிட்டு உங்களுக்கு ஆசாம் சக்கரே சக்கரே சக்கராதே சக்கிரே. ஆ, மேல நாதி தூரவர்த்தினி அந்தப்புராத் வைஷம்பாயனம் ஆதாய ஆகச்ச இதி சமுபஜாத தத் விருத்தாந்த பிரஷ்ன குதூஹல ராஜா பிரதிஹாரிம் ஆதிதேச. ததஹ ராஜா பிரதிஹாரிம் ஆதிதேச. பிறகு அந்த ராஜாவான சூத்ரகன் பிரதிஹாரிக்கு ஆர்டரை கொடுத்தார், ஆதேசத்தை கொடுத்தார். என்ன, எப்படிப்பட்ட அந்த பிரதிஹாரிம்? ந அதிதூரவர்த்தினீம், ரொம்ப தள்ளி இல்லாத அப்படின்னா பக்கத்தில் இருக்கான்னு அர்த்தம். என்ன எப்படின்னா, இவா வந்து வார்த்தாலாபம் பண்ணின்னு இருக்கா, தாகா தாகா கதாம் கதாகா குருவன்னு அந்தந்த கதைகளை செய்தி கொண்டு பேசின்னு இருக்கா. அந்த டைமில் சமுபஜாத தத் விற்த்தாந்த பிரஷ்ன கொதூஹலக, அந்த டைமில் சமுபஜாத்தம் உண்டான தஸ்ய அந்த சுகத்தினுடைய விற்த்தாந்த பிரஷ்னே, அதை பற்றின ஒரு ஒரு விஷயம் வந்திருக்கலாம் டியூரிங் தேர் கான்வர்சேஷன், டியூரிங் தேர் டிஸ்கஷன். அதனால் அந்த விற்த்தாந்த பிரஷ்னே குதூகலம், அதில் குதூகலத்தோடு இருக்கின்ற அந்த ராஜாவான குதூகலக ராஜா, இந்த குதூகலகங்கிறது ராஜாக்கு அட்ஜெக்டிவ், பிரதிஹாரிம் ஆதிதேச, அந்த பிரதிஹாரிக்கு என்ன, அதிதூரவர்த்தினியும் பிரதிஹாரிம் ஆதிதேச, ரொம்ப தூரத்தில் செல்லாத அந்த பிரதிஹாரிக்கு ஆர்டரை ஆதேசத்தை கொடுத்தார். என்ன ஆதேசத்தை கொடுத்தார்? அந்த புறாது வைஷம்பாயனம் ஆதாய ஆகச்ச, அந்த புறத்திலிருந்து வைஷம்பாயனம்ங்கிற அந்த சுகம் அந்த கிளியை எடுத்துக்கொண்டு வா என்று ஆதேசத்தை கொடுத்தார். சரியா இருக்கா? மேல படிங்க. சாட்சிதல நிஹித ஜானு கரதலா யதாஜ்ஞாபயதி தேவஹ இதி சிரசா கிருத்வா ஆக்ஞாம் யதா திருஷ்டம் அகரோத். சாட்சிதல நிஹித ஜானு கரதலா, சா அந்த துவாரபாலிகாவானவள், க்ஷிதிதல நிஹித ஜானு கரதலா, ஜானுனா முட்டி, க்ஷிதிதலம் க்ஷிதிதலே பூமியில் நிஹிதே வைக்கப்பட்ட ஜானு கரதலே, அவளுடைய அந்த இதுவும் முட்டியும் கையும் அப்படி இருக்கின்ற அவளால், அந்த யயா சா அப்படி இருக்கின்ற அவளால் என்ன, யதா ஆக்ஞாபயதி தேவக ஜம்மஜோ ஆணவேதி இல்லையா, ஆஸ் யூ ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதி சிரசி கிருத்வா தலையில் அவளுடைய இது சிரசீகிருத்வா ஆக்ஞாம் யதா ஆதிஷ்டம் அகரோத், அவருடைய ஆக்ஞையை சிரமேற்கொண்டு எடுத்துக்கொண்டு அவர் என்ன ஆர்டர் கொடுத்தாரோ அதை, என்ன ஆக்ஞியா கொடுத்தாரோ அதை செஞ்சா. சரியா? போய் வைஷம்பாயனரை கூட்டின்னு வரான். முகூர்த்தாதேவ வைஷம்பாயனியா கிரகீத பஞ்சரஹ கனக வேத்ரலதா அவலம்பினா கிஞ்சித் அவனத பூர்வகாயேன சித கஞ்சுகா சன்ன நபுஷா ஜராதவலித மௌலினா கத்கதஸ்வரேண மந்த மந்த சஞ்சாரினா விஹங்க ஜாதி பிரீத்யா ஜரக்கலஹம்சேன இவ உடனேயே அந்த பிரதிஹாரியா அந்த துவாரபாலிகாவானவள் அவளால் கிரகீத பஞ்சரக எடுத்துக்கொள்ள, கிரகீதம் பஞ்சரம் எஸ்ய அப்படி இருக்கின்ற கிரகீத, இதெல்லாம் வந்து கிரகீத பஞ்சரக எடுத்துக்கொண்டு வரப்பட்ட அந்த பஞ்சரம், இந்த கனக வேத்ர லதாவலம்பினா கிஞ்சித் அவனத பூர்வகாயேன, இது எல்லாம் அந்த கஞ்சுக்கிக்கு அப்ஜெக்டிவாக போகிறது. சரியா? ஸோ கனக வேத்ர லதா அவலம்பினா, கனக அந்த கனகமயமான அந்த வேத்ரலதா அதை எடுத்து எப்பவுமே எடுத்துக்கொண்டு இருக்கின்ற கிஞ்சித் அவனத பூர்வகாயேன, ஏன்னா கஞ்சுக்கிங்கிறதே ஒரு பழைய ஒரு வயசான பாத்திரம் தானே, கேரக்டர் தானே. ஸோ கிஞ்சித் அவனத பூர்வகாயேன சிறிது
அவனதஹ பூர்வகாய யஸ்ய சஹ ததோக்தேன. ஸோ சிறிது முன்பாகமானது பூர்வகாயம் அப்படிங்கிறது ஃப்ரண்ட்டு பாகம், அது அவனதம் இப்படி கொஞ்சம் பெண்டு பண்ணிட்டு வரார். கூன் போட்டுண்டு சித கஞ்சுகௌ ஆச்சன்ன சித கஞ்சுக அவச்சன்ன வபுஷா. கஞ்சுகம்ங்கிறது மேல் துணி, சிதம்ங்கிறது வெள்ளை, வெள்ளையான அந்த மேல் அந்த யஹ கஞ்சுகா அந்த கஞ்சுக்கேன அவச்சன்னம், அதனால் ஆச்சாதித்தமாக இருக்கிற வபுஷா சரீரத்தோடு இருக்கின்ற அந்த கஞ்சுகினா. அதுக்கப்புறம் என்ன, ஜரா தவலித மௌலினா, ஜரையா தவலம் இல்லையா, தவலிதம் ஜரையினால் வயசான காரணத்தினால் தவலிதா வெள்ளையாக்கப்பட்ட மௌலிகி யஸ்ய சஹ தேன, வெள்ளையாக்கப்பட்ட வயசானதனால் வெள்ளையாக்கப்பட்ட தலைமுடி ஆர் தலை. கத்கதஸ்வரேன மந்த மந்த சஞ்சாரினா, ரொம்ப ஒரு ஒரு கத்கத ஸ்வரத்தோட ரொம்ப அஸ்புட்டமாக இருக்கின்ற ஒரு ஸ்வரத்தோடு கூட ந ஸ்வரேன கத்கதஸ்வரேன கஞ்சுகினா, ரொம்ப அஸ்புட்டமாக இருக்கின்ற குரலோடு கூட இருக்கின்ற கஞ்சுகினா, மந்த மந்த சஞ்சாரினா மொள்ள மொள்ளமாக நடந்து கொண்டு வருகின்ற அவரால், விஹங்க ஜாதி பிரியா, விஹங்கம்னா பக்ஷி, பக்ஷியினுடைய அந்த ஜாதி அந்த பக்ஷித்வ ஜாதி பிரேம்னா அது அந்த பக்ஷிகளுக்கிட்ட இருக்கின்ற ஒரு ஆசையினால், ஜரத் கல ஹம்ச ஹம்சேன இவ, ஒரு வயசான ஒரு கலஹம்சம் அது போல, ஜரத் ஒரு விருத்த ராஜஹம்சம் போல அந்த கஞ்சுகினா அந்த கஞ்சுகியால் அனுகம்யமான வைஷம்பாயனக நாமக நாமசுக ராஜாந்திகம் ஆஜகாம. ஸோ வந்து அந்த அந்த இவரால் ஃபாலோ பண்ணப்பட்ட இந்த வைஷம்பாயனானது அனுகம்யமான வைஷம்பாயனக ராஜாந்திகம் ஆஜகாம, ராஜாவினுடைய பக்கத்தில் வந்து அடைந்தது. சிதிதல நிகித கரதலஸ்து கஞ்சுகி ராஜானம் யஜ்ஞாபயத். படி படிச்சிரு. தேவ தேவ்யஹ விஜ்ஞாபயந்தி. தேவாதேசாத் ஏஷ தேவாதேசாத் 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 ஏஷ வைஷம்பாயனஹ ஸ்நாதஹ கிருதாஹாரஸ்ச தேவபாதமூலம் பிரதிஹாரியா ஆனீதஹ இதி அபிதாய கதேச தஸ்மின் ராஜா வைஷம்பாயனம் அப்ருச்சத். கச்சித் கஞ்சித் அபிமதம் ஆஸ்வாதிதம் அபியந்தரே பவதா கிஞ்சித் அசனஜாதம் அப்படின்னு கேட்குறேன். ஸோ வந்து என்ன அப்படின்னா, க்ஷிதிதல நிகித கரதலஸ்து கஞ்சுகி ராஜானம் விஜ்ஞாபயது. ஸோ க்ஷிதிதலே பூமியில் வைக்கப்பட்ட நிகிதம் வைக்கப்பட்ட கரதலம் ஏன அப்படி இருக்கின்ற அந்த கஞ்சுகியானவர் ராஜானம் விஜ்ஞாபயது, ராஜா கிட்ட விஜ்ஞாபனத்தை செய்தார், வேண்டுதலை செய்தார். என்ன, தேவ ஹே தேவனே, தேவ்யக உன்னுடைய ராணிகள் விஜ்ஞாபயந்தி உன்கிட்ட வந்து இதை வந்து சொல்கிறா, மண்முகேன விஜ்ஞப்திம் குர்வந்தி, என் மூலமாக இதை உனக்கு தெரிவிக்கிறார்கள். என்ன, தேவ ஆதேசாத்து, தேவனான நீ சூத்ரகன் உன்னுடைய ஆதேசத்தினால் ஆதேசத்தோடு, ஏஷக வைஷம்பாயனக ஸ்நாதக, இந்த வைஷம்பாயனன்கிற இந்த கிளியானது ஸ்நாதக கிருத அபிஷேகா, அப்புறம் கிருத ஆஹாரஸ்ட கொடுக்கப்பட்ட சாப்பாடும், அதுக்கப்புறம் தேவபாத மூலம் பிரதிஹாரியா நீதா. ஸோ வந்து தேவபா பிராபித்தா, தேவபாத மூலம் உன்னுடைய உன் சந்நிதிக்கு இந்த பிரதிஹாரியால் கொண்டு சேர்க்கப்பட்டவனாக இருக்கின்றான் இந்த வைஷம்பாயனாக. சரியா, வைஷம்பாயனாக தேவ ஆதேசாத்து ஸ்நாதா கிருத ஆஹாரஸ்ட தேவபாத மூலம் பிரதிஹாரியா நீதா, உன்னுடைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்பட்டான். இதி இதி அபிதாய கதேஜ தஸ்மின், இவ்வாறு சொல்லிவிட்டு கதேஜ தஸ்மின் அந்த கஞ்சுகி, அந்த கஞ்சுகி கஞ்சுகிக்கு போகிறது, அந்த கஞ்சுகி இதை இந்த சொல்லிவிட்டு போன பிறகு என்ன, ராஜா வைஷம்பாயனம் அபிருச்சது, ராஜாவான சூத்ரகன் வைஷம்பாயனரை பார்த்து கேட்டார், என்ன கஷ்டித்து அபிமதம் ஆஸ்வாதிதம் அபியந்தரே பவதா கிஞ்சித் அசனஜாத்தம் அப்படின்னு கேட்குறார். ஸோ வந்து என்ன, அபியந்தரே அந்த புறத்தில் பவதா உங்களால் சுகனான உங்களால் அபிமதம் உங்களுக்கு இஷ்டம் உங்களுக்கு ருச்சிகரமாக கிஞ்சித்து திருப்தியை அளிக்கக்கூடிய அசனஜாத்தம் பக்ஷ்ய வஸ்துக்கள் ஆஸ்வாதிதம் புக்தம் சாப்பிடப்பட்டதா
உங்களால் புக்தம் கிம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதை அகம் ஞாத்தும் இச்சாமி, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சாப்பிட்டார் அப்படிங்கிறத திங்கக்கிழமை கிளாஸில் பார்க்கலாம். சரியா?